friends, welcome back to my channel. This is a recipe for ollan and kallan. Now, this recipe is very important for ollan. Ollan is enhanced by the recipe of the taste. Kallan is very important for ollan. ஓலன் பண்றதுக்கு நான் வந்து பப்பாளி காய் தான் எடுத்துர்க்கேன் பட் ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காயில தான் ஓலன் வந்து பண்ணுவாங்க வெள்ளை பூசணிக்காய் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப எலசான வெள்ளை பூசணிக்காய் வந்து எடுக்கணும் எனக்கு இங்க வந்து ரொம்ப ரொம்ப முத்தி போன வெள்ளை பூசணிக்காய் தான் கிடைச்சது அதனால நான் அதை எடுக்கல அதுக்கு பதிலா நான் வந்து பப்பாளி காய் தான் எடுத்துர்க்கேன் நான் இங்க வந்து அடிக்கடி செய்யும்போது பப்பாளி காய் வச்சு தான் செய்வோம் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பப்பாளி காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப நைஸா கட்டியே இல்லாம ரொம்ப நைஸா ஸ்லைஸ் பண்ணி காய் வந்து வச்சிருக்கேன் காய் கட் பண்ண பிறகு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு வேக வெச்சிடணும் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊத்தி நல்ல பப்பாளி காய் வந்து நல்ல சாஃப்ட் ஆகற வரைக்கும் வேக வைக்க போறேன் உப்பு வந்து போட கூடாது ஏன் வந்து உப்பு போட கூடாதுன்னு அப்புறமா சொல்றேன் இது நல்லா வேகட்டும் பப்பாளி காய் வேகற டைம்ல நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் ஒரு தேங்காயோட பாதி தேங்காய் வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து மிக்ஸில போட்டுக்கலாம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸில ஒரு சுத்து சுத்திட்டு வந்து தேங்காய் பால் வந்து எடுக்கணும் இப்போ ஃப்ரெஷா வந்து 1வது தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த தேங்காயில இன்னொரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸில நல்லா பேஸ்ட் பண்ணி ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாவது தேங்காய் பாலும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க நம்மளோட பப்பாளி காய் வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம ஊத்துனா தண்ணி எல்லாம் நல்லா வத்திருக்கு காய் வந்து நல்லா உடைஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் இந்த டைம்ல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பால் வந்து ஊத்த போறேன் அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும் இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் நான் ஊத்த போறேன் இது கூடவே 4 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு நம்ம இந்த ஊத்தின தேங்காய் பால் இருக்குல்ல அது நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ ஆன்லைன்ல வந்து சத்யால வந்து செய்யும்போது உப்பு போடக்கூடாது இப்ப நம்ம யூஸ்வலி வீட்டுல செய்யும்போது இதுல வந்து உப்பு போட்டுக்கலாம் ஓண சத்திய அப்படின்னு வரும்போது உப்பு போட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓண சத்தியில நிறைய நிறைய ரெசிபிஸ் இருக்கும்ல அப்ப எல்லாத்தோட டேஸ்டும் நம்மளுக்கு வந்து தெரியாது அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதனா ஒரு குழம்பு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஓலன் சாப்பிடணும் ஓலன் சாப்பிட்ட பிறகு இன்னொரு குழம்பு எடுத்து சாப்பிடும்போது ரெண்டு குழம்போட டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கிறதுக்கு தான் ஓலன்ல வந்து உப்பு போடாம நம்ம வந்து சமைக்கிறோம் நான் வந்து இப்ப நம்ம வீட்டுக்கு டெய்லி பண்ணும்போது நம்ம தாராளமா உப்பு போட்டுக்கலாம் இப்ப சத்தியான வரும்போது நான் வந்து உப்பு போட மாட்டேன் அப்ப நான் இன்னைக்கு நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு தான் சமைக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஊத்தின தேங்காய் பாலும் இந்த காயும் ஒன்னோட ஒண்ணு சேர்ற மாதிரி வருது பாருங்க இந்த டைம்ல நம்ம 1/2 தேங்காய் பால் வந்து ஊத்தணும் இப்போ 1/2 தேங்காய் பால் ஊத்தி நம்ம கொதிக்க விட வேண்டாம் லைட்டா ஒரு கொதி வர மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது மண் சட்டியில செய்யறதுனால இது இன்னும் கொஞ்சம் திக்கா வந்துடும் இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் வந்து இதுக்கு மேல ஊத்தி விடணும் அவ்வளவுதாங்க சூப்பரான ஓலன் வந்து ரெடி ஆயிடுச்சு லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் சூடாறிடுச்சுன்னா இது கொஞ்சம் கட்டி ஆயிடும் இப்போ இந்த ஓண சத்தியில ஓலனுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நான் சொன்னோம் மற்ற டிஷ்ஷஸோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியறதுக்கு இந்த ஓலன் தான் காரணம் இந்த ஓலன் சாப்பிட்டுட்டு தான் மற்ற டிஷ் எல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்போதான் மற்ற டிஷ்ஷஸோட என்னென்ன ஃப்ளேவர் ஓரோரோ டிஷ்ஷஸில் இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும் அதனால கண்டிப்பாக ஓண சத்தியில் ஓலன் வந்து இருக்கணும் இப்போ சூப்பராக நம்மளோட ஓலன் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து காளான் காளான் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் காளான் பண்ணுறதுக்கு நான் வந்து கருணக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கலர் வெள்ளரி இருக்கும்ல அந்த வெள்ளரிக்காய்
ஆனால் கருணக்கிழங்கு வச்சு செஞ்சோம்னா நம்ம இது ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எதுவுமே ஆகாது. வெள்ளரிக்காய் போட்டு வச்சோன்னா 2 நாளுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் கருணக்கிழங்கு வச்சு ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்து இந்த காளான் வந்து செஞ்சு வச்சிடும். அப்போ அது ஃப்ரிட்ஜில் இருந்தோம்னா ஓணத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் வந்து கருணக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இந்த கருணக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சட்டியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்போ இது மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நல்ல மஞ்சள் கலர்ல வந்து காளான் இருக்கணும், அதனால தான் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேகணும். கருணக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டா வேகட்டும். இப்போ கருணக்கிழங்கு அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு அரப்பு வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து 1 முழு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அப்போ காளானுக்கு வந்து தேங்காய் நிறைய வந்து தேவைப்படும், அதனால தான் நான் 1 தேங்காய் ஃபுல்லா வந்து எடுத்திருக்கேன். இதுல வந்து 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே போல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சுக்கணும். எவ்வளவு தண்ணி வந்து கம்மியா ஊற்ற முடியுமோ அவ்வளோ வந்து கம்மியா வந்து தண்ணி ஊத்தி நான் வந்து அரைச்சிருக்கிறேன். இது வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதே போல 1/2 கப் அளவுக்கு வந்து தயிர், தயிர் வந்து நல்ல புளி இருக்கிற தயிர் தான் எடுத்திருக்கேன். காளான்ல வந்து புளி வந்து முன்னாடி வந்து இருக்கணும், அதனால நல்ல புளிக்க வச்ச தயிர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நம்மளோட கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதே போல நம்ம வேக வைக்கிறதுக்கு ஊத்தின தண்ணி எல்லாம் நல்லா வத்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊத்தின தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அந்த டைம்ல தான் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் போல தேங்காய் வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த டைம்ல நம்ம வந்து தயிர் வந்து ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, தயிர் ஊத்தி லைட்டா வந்து கொதி வருது. இந்த டைம்ல நம்ம வெந்தயம் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன், அது வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம தண்ணியோட சுவை வந்து இதுல வந்து சுத்தமா இருக்கக்கூடாது. தண்ணி வந்து நல்லா வத்தின பிறகுதான் தேங்காய் ஊத்தணும். தேங்காய் நம்ம இறக்கிறதுக்கு தண்ணி ஊத்திருக்கோம்ல, அதுவும் வத்தின பிறகுதான் தயிர் வந்து ஊத்தணும். அது மட்டும் இந்த காளான்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, லைட்டா வந்து கொதி வருது, நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போல கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு லாஸ்டா கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிச்சு நம்ம காளான்ல வந்து ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, சூப்பரா காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 ஓணன் டிஷ் பார்த்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 ஓலன் ஓலனுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன், அதே போல காளான். இந்த 2 டிஷ் இல்லாம ஓன சத்யா வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் இன்னொரு ஓன ரெசிபியில சந்திக்கும் வரைக்கும் பாய்.